Hi students, this is Alex here. Determine whether the given set of points in each case are collinear or not. So, collinear is the moon distance. The moon point is ABC name. A is 7, minus 2. B is 5, 1. And C is 3, 4. Now, we have AB. AB க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் சோ ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும் அண்ட் நம்ம AB எடுக்கும்போது இதை x1 y1 அப்படின்னும் இதை x2 y2 அப்படின்னும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் சோ ரூட் ஆஃப் x2 minus x1 அப்படின்னா 5 minus 7 ஹோல் ஸ்கொயர் plus y2 minus y1 na 1 minus of minus plus side whole square ipo idoda simplification root of minus 2 whole square plus 3 square minus 2 whole square na 4 3 square undu 9 appo total a root 13 idhe madri namma bc kandupidikkalam once again namma formula eludhiralam x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square இந்த b and c ஐ செப்பரேட்டா எழுதி அதுக்கு அப்புறம் போட்டா பெட்டரா இருக்கும் 5, 1 3, 4 இருக்கு இல்லையா சோ 5, 1 3, 4 root of 3 minus 5 whole square plus 4 minus 1 whole square இப்போ இது வந்து ரூட் ஆஃப் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் அப்போ இது வந்து ரூட் ஆஃப் ஃபோர் பிளஸ் நயன் ரூட் தேர்டீன் அடுத்தது ஏசி எடுக்க போகிறோம் செவன் கமா மைனஸ் டூ த்ரீ கமா ஃபோர் செவன் கமா மைனஸ் டூ த்ரீ கமா ஃபோர் ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நேம் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போடலாம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் டூ கமா ஒய் டூ ஸோ நம்ம வந்து எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்கே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் போட்டிருக்கோம் இதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம நேம் பண்ணிடலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 whole square. It is the root of 3 minus 7 whole square plus 4 minus of minus plus side whole square. And it is the root of minus 4 whole square plus 6 square. So root of 16 plus 36 add panna 52. ஸோ ரூட் 52 அப்படின்றது ஸோ 52 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா 2 டைம் 26 2 டைம் 13 அப்போ இது வந்து நமக்கு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 13 இந்த ரெண்டு 2 வந்து ரூட் விட்டு வெளியே வந்துச்சுன்னா 2 ஆகிடும் அப்போ ரூட் 13 அப்படியே இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சின்ன டிஸ்டன்ஸ் ஏபி பிளஸ் பிசி எடுக்கிறோம் ஸோ ஏபி பிளஸ் பிசின்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ரூட் 13 பிசி ரூட் 13 ஸோ இந்த இடத்துல ரூட் தேர்ட்டீன் பிளஸ் ரூட் தேர்ட்டின் நம்ம எடுக்கிறோம் இது ஆட் பண்ணால் டூ ரூட் தேர்ட்டின் வருது விச் இஸ் நத்திங் பட் ஏசி அதாவது நமக்கு ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு வந்தனாங்க தேர்ஃபோர் தே ஆர் கொலினியர் சப்டிவிஷன் டூ பாருங்கள் நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேபிட்டல் ஏ செகண்ட் பாயிண்ட் வந்து கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னும் இது எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு எடுக்கணும் ஸோ இப்போ ஏபி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் எழுதணும் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஏ மைனஸ் ஏ அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது
3 minus of minus plus item. The first of the a minus a 0 and the 5 square. 5 square under 25. So root 25 and the cutasila 5 item. If we add the b and c, b on the a comma 3 and last point c on the a comma 0. If we add x1 y1 அப்படின்னு இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கணும் so the bc equal to root of once again x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square அப்படின்னு வரும் இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது root of a minus a whole square plus 0 minus 3 whole square. So first term 0 minus 3 whole square is 9. So root 9 is 3. That is AC. So as usual, point A is A comma minus 2. And point C is A comma 0. Now, this is X1, Y1. This is X2, Y2. Now, AC is root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square root of a minus a whole square plus 0 minus or minus 2y whole square. இப்பதினா first term 0 அடுத்து 2 square வந்து 4 root 4 வந்து 2 இப்ப நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ்ல சின்ன டிஸ்டன்ஸ் பாத்தீனா AC and BC இருக்கு. So இப்ப நம்ம AC plus BC அப்படிங்கும் போது 2 plus 3. பட் என்ன ஆகுதுன்னா 5 வந்துடும் அது nothing but AB equal to 5 which is nothing but AB. So AC plus BC equal to AB வந்தனால அதாவது இப்ப டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இது A இது C இது B ஸோ ஏசின்றது 2 BC ஆர் சிபி ரெண்டும் ஒன்று தான் 3 டேக் பண்ணால் மொத்தமாக ஏபி வருது விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஸோ இந்த மூணுமே வந்து ஒரே லைன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் தேர்ஃபோர் தே ஆர் கொலினியர்